ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எபிசோட் 6 ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் அவங்க அப்பா வீட்டுக்கு வரதை காட்டுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் உள்ளே போய் என்ன நடக்குது, ஏன் இவ்வளவு கார்ட்ஸ் வெளியில் இருக்காங்கன்னு பார்த்துட்டு வர சொல்லி குட்டி பிசாசுக்கு ஆர்டர் போடுறாங்க. அதுவோ, ஏண்டி இப்போவும் நானா போகணும், நான்லாம் போக மாட்டேன், அதுதான் என்ன மாதிரியே பக்கத்தில் இன்னொன்று வச்சுருக்கீங்க, அதை போக சொல்லுன்னு சண்டை பிடிக்க. அப்போ நம்ம நரிக்குட்டி பிசாசோ, ஏன் மாஸ்டர், நீங்கள் உங்கள் அப்பா வீட்டுக்கு தானே வந்திருக்கீங்க, அதுக்கு என்னத்துக்கு களவுக்கு போகிற மாதிரி பயப்படுறீங்கன்னு கேட்டு வைக்க. ரொம்ப டென்ஷனான குட்டி பிசாசோ, அட மண்டுகமே, இவ தான் யாருக்கும் சொல்லாமல் கொள்ளாமல் திருட்டுத்தனமாக வந்திருக்கா, இவ அப்பா இவளை பார்த்தா உள்ளே விட்டுடுவாரான்னு கத்த. நம்ம ஹீரோயின் உடனே சோகமாகி, அப்பா எனக்கு பண்ண ப்ரொமிஸை காப்பாற்றவே இல்லை, ஸோ வாங்க நாம் நம்மட ஆன்ட்டியை கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துல போய் ஒரு புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லிக்கிட்டே ஒரு டோகி போகிற ஓட்ட வழியாக உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. இங்கே கட் பண்ணி நம்ம ஹீரோ, அவள் ஒரு பொண்ணு, அவள் இங்கேருந்து பலியாக போயிட்டான்னு பொறுப்பே இல்லாமல் வந்து சொல்கிறீங்க, ஒழுங்கு மரியாதையாக அவள் எங்கே இருக்கான்னு தேடுங்கன்னு ஓட போடுறத காட்டுறாங்க. அண்ட் இங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயின் கஷ்டப்பட்டு உள்ளே வர்றத காட்டுறாங்க. இதை பார்த்த குட்டி பிசாசோ, இதுக்கு தான் மாடு மாதிரி தின்னக்கூடாதுன்றது, இப்போ பாரு இவ்வளோ குண்டாகிட்டான்னு கலாய்க்க. அடே யாரை பார்த்துடா குண்டாகிட்டேன்னு சொன்னேன்னு நம்ம ஹீரோயின் குட்டி பிசாசை பிடிச்சி இழுத்து வைக்கிறாங்க. அப்போ அந்த சத்தத்தை கேட்டு யாரோ அடிக்க தடியோட நிற்க, பார்த்தா அது நம்ம ஹீரோயினோட ஆண்டோட பொண்ணு. அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம ஹீரோயினும் ஆண்டி எங்கேன்னு கேட்க, ஆண்ட்டுக்கு மலேரியா வந்ததுனால அவங்கள எங்கேயோ அனுப்பிட்டாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு அங்கே நடந்த எல்லா கொடுமையும் ஒன்று விடாமல் சொல்லி முடிக்கிறாங்க. அப்போ அங்கே கெஸ்டாக மேற்கு பகுதியோட ஃப்ரெண்ட்ஸ் பெய்டேங் வர்றதை காட்டுறாங்க. இந்த மேட் பொண்ணும், பெய்டேங்கை உங்கள் தங்கச்சிக்கு தான் வெட்டிங் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல, கட் பண்ணால் நம்ம ஹீரோயினும் ஒரு மேட் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அந்த கெஸ்ட் ஹாலுக்குள்ளே உள்ளே போகிறாங்க. அப்போ ஹீரோயினோட அப்பா அவங்கள கண்டுபிடிக்கணுமன்றதுக்காகவே அந்த பெய்டேங்குக்கு சாப்பாடு சர்வ் பண்ண வந்தால், அப்போ அப்பா பார்த்தாரோ இல்லையோ, அந்த பெய்டேங் பைய விடாமல் ஹீரோயினை பார்த்து வைக்கிறான். அப்போ கரெக்டாக ஹீரோயினோட அப்பாவும் ஒரு சாப்பாட்டை காட்டி, இதை நம்ம ரெண்டு நாட்டுக்கும் இடையிலான ரிலேஷன்ஷிப்பை காட்டுறதுக்காக தான் ஸ்பெஷலாக செஞ்சோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அப்போ ஒரு மேட் பொண்ணும் தெரியாதனமாக அந்த டிஷ்ஷுக்கு மேலே விழ போகிறாங்க. நம்ம ஹீரோயின் உடனே பாஞ்சு போய் செம்மையாக காப்பாற்றுறாங்க. பட் அப்பவும் கொஞ்சம் கறி அந்த டிஷ்ஷுக்குள்ளே கொட்டுப்பட்டுருது. ஸோ இதை பார்த்து காண்டான நம்ம ஹீரோயினோட அப்பா அந்த மெய்டுக்கு 80 சவுக்கடி கொடுக்க சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் முன்னால் வந்து நின்றுக்கிட்டு, கெஸ்ட் வந்திருக்கிறப்போ இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே, இப்போ வாச்சும் அப்பாவுக்கு நான் யாருன்னு தெரியுதான்னு யோசிக்க, அவரோ இவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன எதிர்த்து கதப்ப, இவளுக்கும் 80 சவுக்கடி கொடுங்கன்னு அசால்ட்டாக ஆர்டர் போடுற. நம்ம ஹீரோயினோ, அடச்சே என்ன அப்பாடா இந்த ஆள், பெத்த பொண்ணை கூட கண்டுபிடிக்க தெரியலன்னு ஷொக்காக. அப்போ நம்ம ஹீரோயினோட திமிரு பிடிச்ச தங்கச்சி ஷாங்கும் உள்ளே வந்து, அவங்கள விட்டுடுங்கப்பா, தெரியாமல் தானே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நல்லவ மாதிரி நடிக்கிறா. அண்ட் அதுக்கு அந்த பெய்டேங்கும், விடுங்க தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுறான். இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குட்டி பிசாசுகளும் சேர்ந்தே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி குட்டி பிசாசுகளோட ஒன்று விடாமல் கதைச்சிக்கிட்டு இருக்கப்போ, பின்னால் பேய் மாதிரி அந்த பெய்டேங், ஹாய் நீங்கள் என்னை பற்றி தானே கதைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் அம்மா பேய்னு கத்திடுறாங்க. அந்த பெய்டேங்கோ ஹீரோயினை வெச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே, ஹீரோயினோட கண்ணத்தை டச் பண்ண போனால், நம்ம ரவுடி பேபி காண்டாகி பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்ன டச் பண்ணுவேன்னு நம்ம ஹீரோயின் கத்த, அவனும் அதுக்கு, சாரி எனக்கு உங்களை ஆல்ரெடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு, உங்கள் பேர் என்னன்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினும், இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, போயிடுவோம்னு யோசிச்சுக்கிட்டு, ஏன் நான் என்னோடய பேரை உங்ககிட்ட சொல்லணும் என்று சொல்லிக்கிட்டே போக வலிக்கிட, லூசு பைய நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறான். அவன் ரொம்ப ஸ்ட்ராங் போல், ஸோ நம்ம ஹீரோயினால் அவனை ஒன்றுமே பண்ண முடியலை. இப்போ தான் நம்ம நரிக்குட்டி பிசாசு சாப்பாட்டை விட்டுட்டு கொஞ்சம் ஹீரோயினை கவனிக்க தொடங்குது. இருங்க மாஸ்டர், நான் காப்பாற்றுறேன் உங்களைன்னுட்டு ஓடி வந்து அவனோட தலையை பிடிச்சி கடிச்சு வைக்குது. உடனே அவனும், என்ன திடீர்னு எனக்கு அரிக்குது,
தலையிலெல்லாம் அரிக்குதே, என்னாச்சுன்னு யோசிக்க அப்போ டைமிங்காக நம்ம குட்டி பிசாசும் கஷ்டப்பட்டு எல்லா ஸ்நாக்ஸையும் தூக்கி பெய்டேங் மேலே எறிய போக, அப்போ அவனும் கரெக்டாக முன்னால் வந்து ஹீரோயினை காப்பாற்றுறன்ற பேரில் இது என்ன விதமான பவர்னு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவன் கண்ணன் பழுக்க ஒரு அறையை விட்டுட்டு இது என்னோடய ஸ்பெஷல் பவர்னு சொல்லிக்கிட்டு திரும்பி போயிட்டே இருக்காங்க. இங்கே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து குயின் அங்ஷியன் மேற்கு பகுதியோட பிரின்ஸை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணியிருக்கார். இப்போ பெய்டேங் அங்கே தான் இருக்கான் அண்ட் நம்ம பிரின்சஸ்ஸும் அங்கே தான் இருக்காங்கன்ற நம்ம ஹீரோ இப்போ கன்ஃபார்மே பண்ணிடுறான். ஸோ அவள் உண்மையாகவே குயின் அங்ஷியன் அனுப்பின ஸ்பை தான்னு. சரின்னு நம்ம ஹீரோவும் உடனே குயின் அங்ஷியனோட மாளிகைக்கு போக எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்கன்னு அசிஸ்டண்ட்டுக்கு ஆர்டர் போடுறதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு வந்துடும். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அன்டில் தென், பாய் ஃப்ரம் உங்கள் கவி. டாடா.